لا في اليمين بلو فيش. அருமையான புட்டும் பூசணிக்காய் பருப்பு குழம்பு மாதிரி கடைஞ்சது மீன் குழம்பு தலை மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான தலை. இந்த மீன் தலையில் இந்த கண்ணத்து தசை சுளை மாதிரி வரும் அருமையாக இருக்கும். இந்த தசை அப்படி இருக்கு பாருங்க. ருசிச்சு சாப்பிடும். தலை சாப்பிட்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஒவ்வொன்ற ஒன்றா எடுத்து ஒவ்வொன்ற ஒன்றா சாப்பிடும். இந்த கன்னத்தில் உள்ள தசை. அதுக்கு பிறகு இங்கே இதில் ஒரு தசை இருக்கு தலையில் இங்கே இந்த தசை. இதை எடுத்து வைக்கணும். பிறகு இதில் இந்த இவ்விடத்தில் ஒரு தசை இருக்கு. அதை எடுத்து வைக்கணும். பிறகு எடுத்தால் அதை இப்படி எடுத்து இதுக்குள்ள மூளை இப்படி வாயை வச்சு உறிஞ்சோணும். உறிஞ்சினீங்கன்னா மூளை அப்படியே சூப்பராக இருக்கும். சுட சுட மீன் சாப்பிடும்போது ரசித்து சாப்பிடணும். அப்புறம் இந்த கண் கொதிக்குது. கண் அப்படியே ஒரு பிறநாள் எடுத்து விட்டால் ஒரு தனியாக வரும் கண் பகுதி. அந்த கண் அப்படியே நொல நொலன்னு இருக்கும். அது அப்படியே தனியாக சாப்பிடணும். மீன் தலை வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றவங்களுக்கு தான் அதில் அருமை தெரியும். ஒவ்வொரு பாகமும் அதில் அருமை தெரியும் பாருங்க. ஒவ்வொரு பாகமும் அருமையாக இருக்கும். இப்படி மீனை வந்து ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். இதில் தலை இந்த பிடரியில் ஒரு பெரிய தசை இருக்கும். அப்படியே ஒரு முழு தசையாக இருக்கும். அதுவும் நிறைய தசைகள் இருக்கும். முள் இல்லாமல் அருமையாக இருக்கும். மீன் தலைன்றது ஒரு தனி சுப. கொடுத்தீங்கன்னா இந்த கண்ணத்து முள்ளுகள் அதில் வந்து மெல்லிக தோலோட அப்படியே சுவையாக இருக்கும். அப்படியே உளிஞ்சு வாய்க்குள்ள வச்சு உளிஞ்ச அதெல்லாம் அப்படியே உள்ளே போயிருக்கும். ஒவ்வொரு பக்கமாக முள்ளை எடுத்து எடுத்து வெந்தயம் பாருங்கள் எல்லாம் சடக்கத்துடன் அப்படியே உள்ளே இருக்கு. இந்த பல்லு பகுதியை பாருங்க. பல்லு பகுதியில் அப்படியே அதை எடுத்து இந்த நுழை நுழை வாய்க்கு வச்சு அப்படியே உறிஞ்ச முள்ளு மட்டும் தனியாக வரும். இந்த அடுத்த பல்லு பகுதி இப்படி இருக்கு. இதை வாய்க்குள்ளே வச்சு அப்படியே
விழுங்கிடக்கூடாது, அப்படியே உறிஞ்சி இழுக்கணும். உறிஞ்சி இழுத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் தசையெல்லாம் கலாண்டு எலும்பு மட்டும் மிஞ்சும். சூப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சாப்பிடணும். இந்த பல்லு பகுதி அதையும் பாய்க்குள்ள வச்சு நல்லா உறிஞ்சினோடனே இப்படி வரும், எலும்பு மட்டும் மிஞ்சும். இப்படிதான் மீன் தலை சாப்பிடணும். நல்லா ரசித்து ருசித்து நல்லா புட்டு பருப்பு பூசணிக்காய் குழம்பு அதோட வச்சு அள்ளி அப்படியே பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கு தெரியுமா. முள்ளுகளை வெளியில் எடுத்துட்டு நல்லா தப்பி சாப்பிடுவோம். அனுபவியுங்கள், உணவை அனுபவியுங்கள். இல்லை முள்ளுள்ள அதிக அதிக முள்ளுள்ள பாகம்ன்றா தலை தான். இங்கே வேறு இவ்வளோ முள் ஒவ்வொரு பிரிவாக இவ்வளோ முள்ளும் மிக கவனமாக சாப்பிடும் பொழுது தொண்டைக்குள்ளே போயிடக்கூடாது. சில முள்ளுகள் பெரிய பெரிய முள்ளுகள், அப்படி இது இது உடலில் இருக்க முள் பல், ஒவ்வொரு முள்ளும் வந்து மிக மிக பெரிய முள்ளுகளாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான முள் வந்து இவர், இவர் தான் மீனுடைய நெத்தி, அதாவது வாய் மட்டும் போகிற முள். இதுதான் வாய்ப்பகுதி. இது மூணு மீனுடைய முள்ளந்தண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த பகுதியிலேருந்து போகிற முள். இதில் நடுமுள்ளு கண்ணத்து முள், ஒவ்வொரு முள்ளாக இருக்கும். இப்போ இந்த மீனை பிரித்து மேய்ஞ்சாச்சு,